அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து மட்டனை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இது கூட உருளைக்கிழங்கு போடணும், அப்புறமா சிறுக்கீரை, ஒரு கட்டு சிறுக்கீரை வாங்கி அந்த இலசுக்கு தழை முட்டை போட்டிருக்கேன் காம்பு இல்லாமல். இப்போ வாங்க நம்ம எப்படி டிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கட் பண்ணா பெரிய வெங்காயம், நீங்க எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கால் கிலோ மட்டன் போட்டிருக்கேன். இது மட்டன் இல்லாமல் இதில் கொந்தன் கறி செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட போடலாம், சிக்கன் கூட போடலாம். நான் வந்து மட்டனாகவே வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த போன் இருக்கிறதால நான் குக்கரில் செய்கிறேன். இப்போது நல்லா வெங்காயம் செவந்தவுடனே நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதோடைய ராஸ்மெல்லாம் போகணும். இப்போ நம்ம இந்த மட்டனை போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. இந்த மட்டன் இன்னும் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஹைமா தான் போடுவாங்க வழக்கமாக இதில், அதில் ஹைமாவில் வந்து ரொம்ப சவ்வெல்லாம் வரும், அதனால் நான் வந்து மட்டனாகவே போட்டேன். மட்டன் வாங்கி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிக்கன் வாங்கி கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடலாம். அந்த கீரை வந்து சேர்ந்தோடனே ரொம்ப அந்த டிஷ் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் கீரை இல்லைங்களா, கொஞ்சம் காரம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மாதிரி பொடியாக போட்டால் தான் அது கீரை கூட சேர்ந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், பொடியாக போடணும். இதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், நிறைய வேண்டாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டு ஒரு மூணு விசில் போடும். இந்த கீரையை அதில் போட்டுருவோம். இது சிறுக்கீரை, இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மட்டன் இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, கீரை வந்து சட்டுன்னு வெந்துடும் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் விடலாம். A few moments later. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். கொஞ்சமா சீரகத்தூள் போடு, கொஞ்சம் சும்மா ஒரு பிஞ்ச் போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கொஞ்சம் வேகாமல் இருந்தது இல்லைங்களா, மறுபடியும் அந்த தேங்காய் கீரை எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வச்சலாம், நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ ஹலோ மக்களே, எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வீடியோவில் வரேன். ஸோ ரொம்பவே ஹாப்பி திரும்பியும் நான் வந்து வீடியோவில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மட்டனும் அப்புறமா வந்து கீரை வச்சு அம்மா வந்து டிஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எங்களோட சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த டிஷ்ஷு போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா அந்த டிஷ்ஷில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த டிஷ்ஷு வந்து நிறைய பேர் செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அம்மா அது செய்வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு அந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செய்யும் போதே வந்து ரொம்பவே ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவுட்கம்மும் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி டிஷ் சமைச்சி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்குது இந்த ஃபுட்டு. லைக் மட்டனுன்னு வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதுலேயும் நிறைய குட் திங்ஸ் இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து கீரைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ்ஷில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய கண்டென்ட்டோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோக்கு ரெடியாக இருங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கனால என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய வீடியோஸ் பண்ண முடியல. பட் ஐ அஷ்யூர் யூ கைஸ் தட் I'll be posting so much of videos very soon. So, நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஹபீப் அண்ட் சைனிங் ஆஃப். பை பாய்.